ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மீராஸ் கிச்சன் லைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நிறையா நிறைய நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறையாவே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மாவு வந்து நான் இந்த கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் 2.5 கிளாஸ் மாவுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம எப்படி மாவு பிசைஞ்சிடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நம்ம கரெக்டான அளவு எடுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு கிடைக்கும். இது சப்பாத்தி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் நல்லா உப்பிட்டு வரும். இந்த மாதிரி நம்ம கரெக்டான அளவில் போட்டோம் அப்படின்னா. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி சப்பாத்தி போடலான்னு பார்க்கலாம். மாவு ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவெல்லாம் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அப்போ நம்ம சப்பாத்தி போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு உருட்டி வச்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மடக்கி போடுறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு இப்படி மடக்கிடலாம். ரொம்ப ஈஸியாக மடக்கு சப்பாத்தி போட்டுடலாம். உருண்டைகளையும் நாம் இப்படி செஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி எல்லாம் மடக்கி வச்சாச்சு பாருங்க. எல்லா சப்பாத்தியையும் நல்லா மடக்கி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம தேய்ச்சி சப்பாத்தி போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி சப்பாத்தி போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கல் சப்பாத்தி போடுற கல்லை 1-3 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி வந்து போட்ட உடனே நல்லா வரும். இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம்.
கொஞ்சம் சின்னதாவே தேய்ச்சுக்கோங்க அப்பதான் நல்லா வரும் சப்பாத்தி ரெண்டு எப்படி தேய்க்கலாம்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லில் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம கல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சப்பாத்தியை போட்டு எடுத்துறலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் அதல இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா உப்பும் அப்புறம் எல்லா பக்கமும் நல்லா வேகும் இப்போ சப்பாத்தி எடுத்து வச்சிரலாம் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இத மாதிரி போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி வந்து மாவு மடக்கி வச்ச உடனே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம் ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு நாளோ அதை வச்சிரலாம் அப்புறம் நமக்கு எடுத்து எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சிட்டீங்கனா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சப்பாத்தி அப்படியே இருக்கும் இந்த சப்பாத்தி வந்து பாருங்க பாருங்க பிச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நமக்கு இங்க பாருங்க லேயர் நல்ல லேயர் கிடைச்சிருக்கும் இல்ல ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பிச்சு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் ஈஸியா பிச்சு சாப்பிடலாம் ரொம்ப சாஃப்ட்டாவே இருக்கும் நீ சப்பாத்தி செஞ்சு பாருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா என்னோட சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படினா கமெண்ட்ல சொல்லுங்க Thank you for watching